உலவன் காப்போம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ இவ்வளோ இல்லை தாமதமாக போடுறதுக்கு எல்லோரும் என்னை மன்னிக்கவும். ஏன்னா தோட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வேலைகள் இருந்ததுனால டைம் கிடைக்காத நேரத்தினால அதனால் நம்ம வீடியோ போட முடியல. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பண்ணையில் ஒரு சின்ன சின்ன முன்னேற்றங்கள், அதுக்கப்புறம் நம்ம பண்ணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்குது நம்ம பண்ணையில், அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. நம்ம பண்ணையில் நம்மளுக்கு முக்கியமான தேவையான பகுதியை பங்கு வகிக்கிறது இந்த மாதிரி டைமண்ட் ஃபென்சிங் தாங்க. நம்ம ஒரு கோழி பண்ணையோ ஆட்டு பண்ணையோ ஏதோ ஒரு பண்ணை போட்டாலும் இந்த மாதிரி டைமண்ட் ஃபென்சிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது வந்து இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இது ஒரு 60,000 ரூபாய் ஆச்சு. ஒரு 200 அடிக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். ஒரு 10 அடி ஹைட் இருக்குது, ஒரு 200 அடி நீட்டம் இருக்குது. இவ்வளோ இந்த மாதிரி வலை போட்டிருக்கிறதுனால கோழியை நம்ம பாதுகாப்பாக வளர்த்தலாம். எந்த ஒரு அதிகமாக வெளி காட்டு பூனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது, நாய்கள் இந்த மாதிரி ஊர் நாய்கள் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்காது. நம்ம வெளிப்புறமாக எப்போவுமே விட்டு வளர்த்துனா நம்ம நிறைய தொலைங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். நம்ம வளர்த்தின பாதி கோழியில் எல்லாம் அதுங்களே அரவாசி சாப்பிட்டு போயிடும்போது நம்மளுக்கு ஒரு பண்ணை நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் போய் அந்த பண்ணையை க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு போயிடும். அதனால் நம்ம ஒரு கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல. அதனால் நம்ம பண்ணையை ரெகுலராக சஸ்டெயின் பண்ணோன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு அம்சங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த டைமண்ட் ஃபென்சிங் நாங்கள் போட்டிருக்கோங்க. வாங்க இதோட முழு விளாக் பார்க்கலாம். டைமண்ட் ஃபென்சிங் பார்த்திங்கன்னா, இந்த டைமண்ட் ஃபென்சிங் நாங்கள் ஒரு 10 அடி ஹைட்டுக்கு போட்டிருக்கோம். இது வந்து நாங்கள் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 20 அடிக்கு ஒரு டி ஹேங்கிள் போட்டு நாங்கள் இதை காங்கிரீட் போட்டு நல்லா டைட் பண்ணியிருக்கோம். இதனால் ஒரு எந்த ஒரு நைட்டு நேரமோ இல்லை காலையில் பகல் நேரமோ எந்த ஒரு காட்டு விலங்கோ, இங்கே நாங்கள் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த காட்டு விலங்குகள் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி காட்டு விலங்குகள், காட்டு பூனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இதை பாதுகாக்கலாம். எந்த ஒரு கோழியோ ஒரு மாடோ ஒரு ஆடோ எந்த மாதிரி வளர்த்தினாலும் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்க இது நல்லா நாங்கள் ரெஃபர் பண்ணலாங்க. இது ரொம்ப நல்லா அருமையாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மினிமம் ஒரு நல்லா லைஃப் வரும். ஒரு 20 வருஷம் 25 வருஷம் லைஃப் வரக்கூடிய ஒரு ஃபென்சிங்கை நாங்கள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி டைமண்ட் ஃபென்சிங் போடுறதுனால என்ன ஒரு நல்ல உபயோகம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆடோ மாடோ இல்லை கோழியோ வளர்த்திருப்போம். இதனால் வெளி நிறைய பிரச்சனைகள்னால இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்க ஏதோ ஒரு காட்டு பூனையோ இல்லை ஒரு பெரிய பெரிய மிருகமோ வந்து நம்ம பண்ணையில் இருக்கிற ஒரு ஆடு ஒரு 4 ஆடோ ஒரு 2 மாடோ இந்த மாதிரி எல்லாம் கடித்து அதை சாக வச்சுட்டு போயிட்டால் நம்மளுக்கு ஒரு பெருத்த நஷ்டம் உருவாகும். அந்த நஷ்டத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு அந்த நஷ்டத்தில் நம்ம மீண்டு வர்றதுக்கு ஃபார்மில் ரொம்ப நம்ம கஷ்டமாயிடும். அதனால் ஒரு இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு 2 மாடு போயிடுச்சுன்னா ஒரு 80,000 ரூபா போயிடும். அந்த 80,000 ரூபாய்க்கு பதில் ஒரு 40,000 ரூபா நம்ம செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு வலையை போட்டு நம்மளோட பொருட்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பத்திரமாக பாதுகாத்துக்கலாம். இந்த டைமண்ட் ஃபென்சிங்கோட ரொம்ப நல்ல குணமாக நாங்கள் போட்டதுனால இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணுறவங்க அதிகமாக இல்லாட்டியும் ஒரு கோழி பண்ணைக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் அடுத்தது இதிலேயே ஆட்டு பண்ணையும் செட் பண்ண போகிறோம் இந்த இந்த டைமண்ட் ஃபென்சிங்குள்ளே. இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஒரு 200 அடி கோழி பண்ணை போட்டிருக்கோம். இந்த கோழி பண்ணைக்குள்ளே நம்ம என்னென்ன இதுக்குள்ளே ஆட்டு பண்ணையும் போட போகிறோம் வருங்காலத்தில். ஆனால் இதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஒரு ஈஸியான ஒரு வருமானங்கள் ஈட்டலாம்னு பார்த்திங்கன்னா, இதுவும் வேஸ்ட் ஆகாது. நம்ம இந்த டைமண்ட் ஃபென்சிங் போட்ட இடத்துக்குள்ளே இந்த மாதிரி சில பல மரங்கள் நம்ம வளர்த்தலாம். அது வளர்த்துறதுனால அது நம்மளுக்கு ஒரு வருமானமாகவும் இருக்கும், கோழிங்களுக்கு இந்த மாதிரி சில ஆட்டுங்களுக்கு இந்த மாதிரி நிழலாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நாங்கள் இங்கே உள்ள முருங்கை மரம் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து சில பல சின்ன சின்ன மரங்கள் போட்டு விட்டுருக்கோம். சில சின்ன மரங்கள் போட்டு விட்டுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எலுமிச்சை மரம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன மரங்கள் நம்ம இதுக்காக யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே தேங்காய் மரம் போட்டிருக்கோம். இந்த 2 தேங்காய் மரம் இருக்குது. ஒரு 200 அடிக்குள்ளே நம்ம என்ன மரம் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளுக்கு வருங்காலத்தில் நம்மளுக்கு பலன் கொடுக்க வர மரங்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தேங்காய் மரம் போடலாம். ஒரு 2 தேங்காய் மரம் போட்டால் இது நம்ம எப்போவுமே கோழிங்களுக்கு ரொம்ப நிழலாகவும் இருக்கும், எப்போவுமே நல்லா கூல்டாக இருக்கும்.
அதனால் கோழிங்க ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக வளரும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது கோழிங்களுக்கு நிழலாகவும் வருங்காலத்தில் நம்மளுக்கு ஒரு முன்னாடி ஒரு ப்ராஃபிட்டாகவும் ஆகும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிறுசாக ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம் நம்ம இந்த ஷெட்டுக்குள்ளே. இந்த ஷெட்டில் தான் நாங்கள் கோழியை நைட்டும் அடைஞ்சிருக்கோம், காலையில் அடைஞ்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக நம்ம பண்ணையில் புறா வளர்ப்பு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஆல் ஓவர் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்காக போயிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு விவசாயத்தில் ஒரு சஸ்டெயினாக நம்ம நிலைக்க முடியும். நம்ம ஒரே விவசாயத்தை மட்டும் ஒரே ஃபார்மிங்கை நம்பிட்டு போயிட்டு இருந்தால் நம்ம விவசாயத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் விவசாயம் ரொம்ப இழிவாக போயிட்டு இருக்க காரணமே இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருட்களை போட்டு அதவே நம்பிக்கிட்டு வாழ்க்கை நடத்தும்போது வாழ்க்கை நடத்துறதுலேருந்து நம்மளுக்கு விவசாயத்தில் ரொம்ப நட்டமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அதிகமாக நம்ம ஒரு அதிக லாபத்தை இல்லாட்டியும் ஈஸியான ஒரு சின்ன வருமானமாக இந்த புறா வாரத்துக்கு ஒரு மாதம் ஒரு நாலு புறா விற்றாலும் கூட அதிலிருந்து ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாய்ன்ற நம்ம ஈட்டுறதுனால நம்மளுக்கு ஈஸியான சில செலவுகளுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம விவசாயத்தில் சஸ்டெயினாக நிலைக்க முடியும். நாங்கள் புறா வளர்ப்புக்கு ஒரு சிறுசாக ஒரு எங்கள் ஃபார்மில் ஒரு கூண்டு ஒன்று நாங்களே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணோம். இந்த மாதிரி மூங்கில் குச்சிகளை வச்சு நாங்களே ஒரு சிறிய கூண்டு ஒன்று தயாரிச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ பெருசாக நாங்கள் பண்ண போகிறோம். அதுவும் மூங்கில் நல்லா ஃபேஷனாக ஸ்டைலாக பண்ணலான்ட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் அவசரத்துக்கு பண்ணதுனால ஒரு சின்ன ஒரு மூங்கில் கூண்டு தான் பண்ணியிருக்கோம். இந்த மூங்கில் கூண்டில் தான் புறாங்க இப்போ தான் ஒரு 20 நாள் ஆயிருக்கு புறா வாங்கிட்டு வந்து. அது இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்கு நாங்கள் கிட்ட. அதிகமாக ஒன்றும் பறக்கிறதில்ல, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கிட்டு இருக்குங்க புறாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கோழி பண்ணக்குள்ளேயே ஒரு சிறுசாக ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு முயல் பண்ணை ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இதுதான் இந்த பிளேஸில் தான் ஒரு சிறுசாக ஒரு போட்டிருக்கோம். ஒரு 10 முயல் ஒரு 4 யூனிட் 5 யூனிட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு ஒரு சிறுசாக ஒரு முயல் பண்ண போட்டிருக்கோம். அதுக்காக பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பழைய ஓடுங்களாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படி கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம அதிகமாக அது ஒரு சிறிய பொருட்களை நம்ம வளர்த்தணும் அதுலேருந்து ஒரு லாபத்தை ஈட்டலான்னு பார்த்தாங்கன்னா, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட்டு கால் கொண்டு வந்து வச்சுருக்கோம் நம்ம ஓடு போடுறதுக்காக. இந்த மாதிரி வேஸ்ட்டாக உடஞ்சி போன காலங்களெல்லாம் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு கொஞ்சம் சிறிய சிறிய வேலைகள் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த காலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி முயல் பண்ண போடலாங்கிறது நாங்கள் காட்டுறோம். அது உங்களுக்காக ஒரு முழு வீடியோவை நாங்கள் போடுறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு பண்ணையில் ஒரு சின்ன முன்னேற்றம் வந்திருக்கு. அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஆட்டு பண்ணையை நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு 2 குட்டிகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆட்டு பண்ணையிலிருந்து. இப்போ 2 ஆடு குட்டி போட்டிருக்கு, 2 ஆடும் முதலீட்டு குட்டி போட்டிருக்கு. அதனால் ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. ஒரு கெடா குட்டி ஒன்று, ஒரு பெட்டைக்குட்டி ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆட்டுக்குட்டியில். இதை நம்ம பத்திரமாக வளர்த்தி ஆட்டு பண்ணையை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகலாம். பெட்டை குட்டிங்களை பார்த்தா இது பெட்டைக்குட்டி, ஒரு 20 நாள் குட்டி இருக்கும். 20 நாள் ஆயிருக்கு இந்த குட்டிக்கு. ரொம்ப நல்லா சுட்டியான குட்டி, எப்போவுமே துருத்துறனு ஏதாச்சும் ஒரு சுட்டித்தனம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே ஒரு கெடா குட்டி இருக்குது. இது இப்போது ஒரு 20 நாள், ஒரு 10-15 நாள் இருக்கும் ரீசெண்டாக. எப்போ தான் போட்டது, இதுவுமே அவ்வளோதான். ரெண்டும் சேர்ந்து நல்லா ஜாலியாக இப்போ விளையாடிட்டு நல்லா ஜாலியாக ஃபார்மில் சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல் ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, பாலாஜி பாலகிருஷ்ணன்னு சொல்லி. அவர் எங்கள் ஆட்டு பண்ணையில் நீங்கள் ஃபீடிங்கால முழு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோங்க. என்ன சில பல வேலைகள் இருந்ததுனால தோட்டத்தில் நாங்கள் போட முடியலை. அடுத்த வீடியோ உங்களுக்கான ஆட்டோட முழு ஃபீடிங்கை பற்றி, தீவன மேலாண்மை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறாங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் எங்கள் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.